Tamilnadu, it's Surya. Surya? Yeah. You know Jyothika? தத்தி தோம் ததோம் ததோம் தோம் தை தத்தி தோம் ததோம் ததோம் தோம் தை உன்ன மட்டும் நெஞ்சுக்குள்ள பாய புள்ள மீனாவே Why this கொலவெறி கொலவெறி டி எங்க ஆடியன்ஸ்க்கு தொடர்ந்து கண்டினியூஸா வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் யூ ஹேவ் டு ஸ்பீக் இன் தமிழ் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டா ரொம்ப நன்றி தண்ணி வேணும் வணக்கம் வணக்கம் சென்னை தண்ணி தண்ணி வேணும் கொஞ்சம் 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 ஒரு நிமிஷம் நல்லா இருக்க இப்படி இருக்கீங்க பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு மக்கள் இஃப் ஆடியன்ஸ் இஃப் தே சீ திஸ் இன்டர்வியூ ஆஃப் ஆர்ஸ் மக்கள் இதை பார்த்தா தே சே ஜெயடி வினர்களுக்கு இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிப்சி படக்குழுவினர் கூட தான் இருக்கோம். ஸோ ஜிப்சி படக்குழுவினர்ல இன்னைக்கு வந்து யார் நம்ம கூட இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்துடைய ஹீரோயின் மீன்ஸ் நட்டாஷா சிங் அவங்க தான் வந்து இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. அதாவது இந்த ஸ்கூல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, பனிஷ்மெண்ட் வந்து பொண்ணுங்க பக்கத்தில் உட்கார வைப்போம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் தான் இது, பட் நல்லா இருக்குது. ஸோ ஒரு மிஸ் இந்தியா, மிஸ் ஹிமாச்சல் பிரதேஷ் ஸோ ஹிமாச்சல் பிரதேஷ்லேருந்து ஆப்பிள் தான் வந்து இறங்கும் அப்படின்னு வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் ஹிமாச்சல் பிரதேஷ்லேருந்து ஸோ நம்ம நட்டாஷா சிங் ஜிப்சி படம் மூலமாக நம்ம தமிழ் சினிமாவுக்குள்ளே வந்து காலடி வச்சு எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட தான் வந்து படத்தை பற்றி மட்டும் இல்லாமல் அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள்லாம் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு வந்திருக்கிறோம். ஸோ வெல்கம், வணக்கம். 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 ஓகே, சூப்பர். தமிழ் பேசுவீங்களா? கொஞ்சம் கொஞ்சம் வந்த உடனே இது வந்து ஒரு ப்ரோட்டோகால், எல்லாரும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து வச்சுக்கணும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெஸ்ட் விஷஸ், ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க, சூப்பர்பா. வஹீதா அப்படின்ற கேரக்டரில் யூ ரன் ரியலி வெரி வெல். ஸோ எப்படி இந்த படத்துக்குள்ளே வந்தீங்க? ஃப்ரம் ஹிமாச்சல் பிரதேஷ், அதுவும் மிஸ் ஹிமாச்சல் பிரதேஷ் அண்ட் மிஸ் இந்தியா இஃப் ஐ எம் நாட் ரைட் இல்லை. ஸோ இந்த ரெண்டு டைட்டில் எடுத்துகிட்டு லைக் எப்படி இந்த ஜிப்சி அப்படின்ற ஒரு படத்தில் த டூ தமிழ் சினிமா, த லவ் ஃபார் தமிழ் சினிமா எப்படி வந்தது? ஸோ ஆக்சுவலி ஐ ஸ்டார்டட் ஃப்ரம் பேஜன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வாண்டட் டு பி அ மாடல் லைக் மிஸ் யூனிவர்ஸ் கைண்ட். ஸோ தென் ஐ வாஸ் லைக் பட் தேர் இஸ் நத்திங் மோர் தென் தேட். லைக் ஆஃப்டர் மிஸ் இண்டியா யூ ஜஸ்ட் மிஸ் இண்டியா. ஸோ ஐ ஹேட் திஸ் திங் டு ஆக்ட், டு பி ஆல்வேஸ் ஆன் டிவி. ஸோ வென் ஆஃப்டர் மிஸ் இண்டியா ஐ ஷிஃப்டட் டு மும்பை அண்ட் ஐ காட் அ கால் ஃப்ரம் ஒன் கோஆர்டினேட்டர் தென் தேட் Tamil movie audition is going on. So it was nearby. So I went there and then I got to know that it's Rajamurugan sir. And I had already watched Joker and Cuckoo. Joker. Mm. Because I love art cinemas. Like rather than commercial cinema, I love, like I personally love art cinema, realistic cinema. So yeah, so I auditioned for that role and that's how I landed here. So now I'm here. அதாவது ஐல் ட்ரான்ஸ்லேட் தம் ஓகே. அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா மேல் உள்ள ஒரு காதல், ஒரு ஈர்ப்பு அண்ட் ராஜு முருகன் சார் மேலே இருக்கிற அந்த ஒரு அந்த கிராஃப்ட் மூவி அது மேலே இருக்கிற லவ் அப்படின்றதுனால வந்திருக்கீங்க, கரெக்டாக? யா, ஐ திங்க். அதுவே புரியலையா? அப்போ என்னென்னமோ ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம் போல இருக்கே. ஓகே ஓகே. ஸோ ஸோ ஹவ் வாஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டிங் வித் ஜீவா? ஐ திங்க் இன்னைக்கு இதோட ஒரு ஒரு 10th டைம் இதை கேட்டிருப்பாங்கல்ல. யா, ஆக்சுவலி ஹி வாஸ் வெரி ஃபன் டு ஒர்க் வித். ஹி வாஸ் ஆக்சுவலி ஹி வாஸ் வெரி நைஸ். ஐ மீன் ஹி ஹெல்ப் மீ அ லாட் வித் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் அண்ட் ஐ வாஸ் த ஓன்லி கேர்ள் இன் த க்ரூ, லைக் இன் ஹோல் க்ரூ. அண்ட் வி யூஸ் டு ட்ராவல் அ லாட் ஃப்ரம் காஷ்மீர் டு கேரளா அண்ட் எவ்ரி ஸ்டேட். அண்ட்
I was very frustrated from lots of things, like from weather, from, because I'm from Himachal Pradesh and we've been traveling from Kashmir to, like, Rajasthan was the toughest because we shot in desert, and I was like, temperature was so much, I couldn't able to act, and I was so irritated. But Jeeva was always chill, just like, enjoy the culture, enjoy the food. Turn out to be a real gypsy. Yeah, yeah, yeah. I was like, be here. I'm like, yeah, but the temperature, like, just be calm. He was very chilled out, and even most of the scenes, he helped me a lot because he is very experienced and one of the finest actors we have. So he gave me so many, one day I was sitting and he gave me, hey, what are you doing? I'm like, I'm just chilling. And he's like, oh, watch this Kevin Spacey ka masterclass. And I was like, yeah, that's a good time. But he's like, I used to watch this. So he gave me so many things, you know, regarding acting and everything. And even so many in emotional scenes, he supported me very much, and he helped me, like, most of the scenes and most of the lines I was stuck, and he gave me cue. So that was a really big help from him. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, ஜீவா அவர்கள் ஒரு நல்ல ஆக்டர். Yeah. A good person. Yes. A friendly person. Humble. Down to earth. Sweet. Yes, he's very sweet. Dedicated. Yeah. Like, I couldn't believe he is Jeeva. Like, his name is big, and like, in person, he is very chilled. He's like a friend. What is the name perisar da in person? I don't understand the logic. For example, he has done so many movies and good work, and I thought he must be very proudy and very this thing. But in general, he is very sweet. Enga Tamil actors ellarume appadi thaan. Yeah, actually, even Dhanush sir, I saw so with Sonam Kapoor, Ranjana, huh. What an amazing actor. So, where are the Tamil padam paathirukkeenga? What? அதாவது வேற ஏதாவது தமிழ் படம் பார்த்திருக்கீங்களா? It means how did you learn? No, no. Okay, so have you ever watched any other Tamil films? Yeah, so I watched his Jeeva's movie, which remaked in Three Idiots. Nanpan. Nanpan and Joker Cuckoo, I've already watched because you have to work with the... No, before that. Mm-hmm. Before coming into Tamil industry, I watched Joker and Cuckoo because of... I used to watch which movie got national award. So I used to watch those movies. So... Yeah, that's how I And luckily you fell into the same director. Same director. And I was like, what? So it was a coincidence? Yeah, actually. Really? Yeah. No, like, I have auditioned properly. He liked me. But for me, it's a coincidence, right? Because you just watched Joker and Cuckoo and you got a role in the movie and Raju sir is directing. And it's a best experience, I guess. So what was the... Like, உங்களோட கேரக்டர் பார்த்தோம், லைக் அந்த வஹீதா அப்படின்ற கேரக்டர். ஸோ வாட் இஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் திங், லைக் இந்த என்டையர் ஃபிலிம் உங்களோட பார்ட்டில் எது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது உங்களுக்கு நடிக்கிறதுக்கு? ஸோ த டிஃப்ரென்ஸ் இஸ் த டிஃபிகல்ட்டி வாஸ் ஐ எம் நார்த் இண்டியன் அண்ட் ஐ எம் பஹாடி, ஐ எம் வெரி என்தூசியாஸ்ட், மை பேரண்ட்ஸ் ஆர் டோட்டலி டிஃப்ரெண்ட், லைக் ஆல்வேஸ் அண்ட் சில்ட் அவுட். யா. And the girl Vahida is very, she's from a orthodox family, very conservative family, and she has a lot to say and she couldn't say because of her family, and she wanted to explore the world, but she's just tied up in the relationships and all. So the character and the body language is very difficult. Because I talk a lot, like daily basis I talk a lot. I, like, after the shot, I used to irritate Jeeva a lot and I'm like, please stop, Mango. It's like that. But Vahida, body language was very difficult. And it's a debut movie, and I don't want to be like other, pretty face, like people used to say, oh, that is the other pretty face and nothing to, she did nothing, and I didn't want that. Mm-hmm. So
So I had so much pressure. So sir gave me references about Vahida, that Vahida is from conservative family, she is Tamilian, and like so many things. Her father is a fundamentalist. Yes. And after that, what I did, I made a whole history of Vahida, her relationship with father, her relationship with mother, sister, brother, and how she approaches her, like every single details I've made, like I made a story. So according to that story, I portray that character. Like if you see, if I'm talking like this, so there is a history behind this. So I made that history to portray Vahida. She's very sweet, very humble, and she's like, you know, I hope I hope you learn Tamil. Yes, I want to. So you liked our language? Yeah, a lot. It's a very sweet language, yeah. So okay, nama vandu like direct na question engal ketren ipo vandu andha padathila Jeeva vandu neenga love panninga illaya, for no reason maybe or maybe his dancing horse. Ha, like okay, so you love Jeeva in that movie? Yeah, in that okay, movie. For no reason maybe, or for the dancing horse which he has maybe, right? Yeah, no, it's because she saw caged bird, free bird. Yes, caged bird plus free bird. Yes, is equal to religious discrimination. Yes, again, yes, yes. Caged bird. Yes, yes, yes. So it's like she saw something like he's not discriminating, and he's free. So she liked that. Mm-hmm. So that's why she loved him. Okay. That's the reason. Okay. Nice. Because she's a Muslim and from conservative family. But that's Pak. Any guy would expect. இந்த மாதிரி ஒரு பொண்ணு நம்மள பார்த்த உடனே லவ் பண்ணிராதா? Means any guy would expect, like, yeah. A girl like, you know, it happens like all of a sudden, like, yes, yes, yes. And if you see the movie, it just happened. Mm-hmm. It just happened. They are meant to be each other, so they both found each other, the soul were there. Mm-hmm. So basically Vahida wants to be free. Mm-hmm. She wants to be free, she wants to explore the world, be with so many people, like she wants to talk to people, and she wants to tell her family about her dream and everything. She's a girl, and she could have go to, you know, she could have done so many things in her life, like job and acting and everything, but for Vahida it's impossible with her family, so she chose him over all the things to be free. It's very important. So நீங்க நெஜத்துல எப்படி? ஆ? நீங்க நெஜத்துல எப்படின்? Tell it slow, I can understand. நீங்க means me? ம். Very good. நெஜத்துல. In real. In real? How I am? Yeah. In real. I'm very talkative, I'm very fun-loving person, and I love to travel a lot, and yeah. I'm very free-spirited. I don't want to be in a cage, like in many ways. Seriously. Okay, so who's your favorite actor in Tamil cinema? Favorite actor? Yes. Don't tell me it's Jeeva. Jeeva is also, but Kamal Haasan sir, Dhanush sir. Okay, Kamal Haasan sir nadiche edhaavadhu moonru padangalin per. Huh? Okay. Kamal Haasan sir. Kamal Haasan sir ka teen movies ka naam boliye, please. चाची 420 एंड वन मोर विश्वनाथ विश्वनाथ रामामूर्ति यस यस दैट इज विश्वरूपम विश्वरूपम सॉरी विश्वरूपम विश्वनाथ ओके फर्स्ट एंड सेकंड सो थ्री मूवीज आर देयर विश्वनाथ विश्वरूपम वो पार्ट 1 पार्ट 2 हां वाओ And Chachi Charsobis. நேர்களே தெரிந்து கொள்ளுங்கள், this is how we become Miss India. And the crown goes to... Oh, super. Anyways, okay. Kamal Haasan sir. Next. Dhanush sir. Any three movies? Ranjana. And his very old movie with Tamanna. Tatti tom ta dom ta dom tom tai. Tatti tom ta dom ta dom tom tai. Yes. Answer.
that tatti tom tadom tadom tom no I can't remember the name, but I watched the full movie. Tamanna got the revenge. And onna mattu nenjukulla chiruka paya pulla meenaga that padam per varliye, but I love him Vengai name of the movie is Vengai Vengai and Ranjana. Third movie is with Sai Pallavi. He just did na. I'm giving you a clue. Moon. Three. Moon. Three. Moon. Ha moon. Moon is moon. Ha moon is three na. Then. Ayyo, our nadicha padamum three. Why this? Kollaveri. D. No, the third movie. It is three. I give you a clue. Oh, three. Name of the movie is three. I'm very bad at moving. Okay. Dhanush sir, engalai manithidom. Okay. Then like anyone else other than Dhanush sir? No. Because you will ask me names and I'll forget. I'll help you as well. Acha theek hai. Vijay sir. Okay. So you like Vijay sir? Yeah, he's very expressive. His eyes are very expressive. I like him. Movies na. Wait, I'll tell you. Mercel, Hindi version. Yeah. I'll tell you. Bigil, Hindi version. Yeah. Again, Tupaki, Hindi version. See? Katti, Hindi version. Yes. Oh, very yes. Good. And anybody else? Like, like you love everyone in general. Rajnikant answer. Vijay Sethupathi, how can I forget him? Oh, Vijay Sethupathi. Super Deluxe. He did an amazing role in that. You watched the movie? Yeah. Oh wow. Okay. Yeah, the whole story was very nice. His character was really good. Okay. So, I'll tell you once again. Kamal sir, Dhanush sir, Vijay sir, Vijay Sethupathi sir. Surya sir also. Surya sir, okay. So many people. Kapan, Hindi version? Anjan, Hindi version? Okay, fine. Anyways, ஹோப்ஃபுல்லி நீங்கள் வந்து நிறைய தமிழ் படங்கள் இன்னும் பார்க்கணும். எங்கள் ஆக்டர்ஸுடைய அந்த ஆக்டிங்கை வந்து நீங்கள் வந்து இன்னும் வந்து டெலிபரேட்லி திஸ்னா நோ. ஓகே ஃபைன். ஐ விஷ் யூ வாட்ச் ஆல் அவர் தமிழ் ஹீரோஸ் க மூவிஸ் அண்ட் ஐ ஆல்சோ ஐ விஷ் யூ லேர்ன் தமிழ் ஸோ சூன். யா, சீரியஸ்லி, இட்ஸ் நாட் அ வெரி டிஃபிகல்ட் லாங்குவேஜ், பட் இட் சீம்ஸ் ஸோ. நோ, இட்ஸ் லைக் இவங்க என் பக்கத்துல இருந்து இந்த ஊம பாச பாக்குற மாதிரியா? Yeah, because I can it's but I really loved your effort, you know, you have that urge to learn, the desire to learn, and yeah. I appreciate that. Okay, fine. So இப்ப வந்து நம்ம வந்து ஒரு சின்ன ரேபிட் ஃபயர் ஓட வந்து இதை வந்து வாங்கி பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, திஸ் ஐ அண்டர்ஸ்டுட். ரேபிட் ஃபயர் யூஸ் தட்ஸ் ஐ டிடன்ட் ப்ரிபேர். சோ ஆன் ஸ்பாட் வர்றது எல்லாமே. ஓகே, பட் யூ ஹேவ் டு பீ வெரி குயிக். டப் டப். ஓகே ஓகே ஓகே, டன் டன். One word about Jeeva. Outstanding. Outstanding, okay. And a friend. Ha. One word, tappu. Neenga rendu solli. Then moon. Okay. One word about director Rajamurugan sir. An artist. இவ்வளோ டைம்லாம் எடுத்துக்கூடாது. And because there are so many things about him, na. You mean artist? You mean there's something in him, like a the craftsmanship. Yeah, he's very strong in his craft. Favorite hero in Tamil Nadu? Only one. I have so many. Kamal Hassan. Okay, Kamal Hassan sir. In India? In India? In India it's very tough. It's very tough. Appa badal theriyadhu. This is rapid fire. Okay. In India it's Amitabh Bachchan. Okay, Amitabh Bachchan. So, favorite heroine in Tamil Nadu? Heroine? Nayanthara. Oh, wow. Hero. Actually, I mean, heroine in India. All over India. Kangana and Alia. Kangana and Alia Bhatt. Okay. Kangana Ranaut and Alia. Vidya Balan also.
விஜயபால், ராணி முகர்ஜி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் யூ ஃபைண்ட் அட்ராக்டிவ் இன் அ கை? ஹிஸ் ஐஸ். ஐஸ், ஓகே. ஸோ ஹவு டு இம்ப்ரெஸ் அ கேர்ள்? டிப், ஜஸ்ட் பீ ஆனஸ்ட், ஆல்வேஸ் டோன்ட் லை டு ஹர் எவர். ஓகே, சூப்பர். ஸோ பெஸ்ட் மோமெண்ட் ஆர் பெஸ்ட் மெமரி இன் ஜிப்ஸி? When we were in Rajasthan, so after the shot, we were jamming and they were folk singer and they were so good. So we sang Sufi songs, Urdu songs, every song. So that was the best moment. Okay, fine. Worst memory in the gypsy? You have to tell. Worst memory? Worst memory when I shot in desert, that was so hot. Just so because of? Yeah, because of sweat and everything. So the temperature is so high, like 50. That was worst. Okay, so any cheat days? I have daily. Yeah, but I'm vegan. I'm vegan, so I don't eat dairy products and all. But I eat dal chawal every time. So every day is a cheat day for you? Okay. I don't eat broccoli and everything, wo diet wala food. I don't eat. I just eat my dal chawal. I love dal chawal. Rajma chawal, kadi chawal, palak paneer nahi, saag and makki ki roti. இது வந்து ஒரு ஹோட்டலோட ரெஸ்டாரண்டோட மெனு கார்டு கிடையாது. இதெல்லாம் தட்ஸ் மை மெனு கார்டு. பிடிச்ச ஃபேவரட் உணவுகள். ஓகே, ஸோ லைக் எனி திங் லைக் விச் இஸ் யுவர் ஃபேவரட் ஃபுட் இன் தமிழ்நாடு? அப்பம். ஆப்பம், ஆப்பம், சாரி, ஆப்பம். ஆப்பம் வித் தேங்காய்பால், கோகோனட் சட்னி. சட்னி, ஓகே, சட்னி. எவர் ட்ரைட் இட்லி வடா? Yeah. But vada, you know what? Vada in Himachal Pradesh, it's bhalla. So it's same there. So vada, it's not a different thing for me. You just call it as bhalla? Haan, bhalla and vada. But appam is different. Appam is like pancakes. Yeah. So you don't have that in... Appam and uttapam. Okay. Both are good. Okay, so why are apples so expensive in Himachal Pradesh? Like, I mean... Not in Himachal Pradesh. Yeah, why are they expensive here? Because... they are filled with the purity and redness and so many good fiber. So that is the reason it is expensive here. Like, that is what you have to tell, right? No, it's because it transport problem, like transport, taxes, so many things. That's why, na, in Himachal it's cheap actually. Okay, so if you have to date any actor, unmarried actor. I don't know who's unmarried. That's the issue. Okay, any actor. Any actor who's unmarried, I'll not date any married guy. I'll date only unmarried. Okay. If you won't date any unmarried guy? No, I will date like unmarried guy. You get John Abraham and Hrithik Roshan, like in both the sides. And if you have the liberty Hrithik, to date one. Hrithik, he's my childhood. He's married, right? He's divorcee. Oh, so it comes in that way. Okay. So Hrithik will be your choice. Hrithik. Okay. But in Tamil Nadu it's Surya. Surya? Yeah. Jyothika ketangana ungale romba tension aayiruvaanga ma. Huh? You know Jyothika? His wife. Sorry. I thought he's single. I'm sorry. Romba nandri. Okay, so thank you so much. Romba sportive ah pesninga. But naanume vandu oru stage ku appra fulla English la dhaan pesnen nenaikiren. So enga audience ku thodarndu continuous ah vandu oru 30 seconds you have to speak in Tamil. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டா ரொம்ப நன்றி. தண்ணி வேணும்? வணக்கம் வணக்கம் சென்னை. தண்ணி வேணும். அண்ட் ஒன் மோர் திங் வாஸ் தேர். கொஞ்சம் ஒரு நிமிஷம். நல்லா இருக்கு. இப்படி இருக்கீங்க. பிடிச்சிருக்கு. இப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கு. என்ன வேணும்? என்ன வேணும்? தண்ணி வேணும். சீ போடா, நீ எல்லாம் அக்கா தங்கச்சி கூட போறக்ல. இட்ஸ் a common phrase. Not that fast. See, okay, fine. Oh, you want me to teach you? No.
it told na so many things. Okay, so that was mine, not yours. Yeah, okay. So thank you so much for like spending your valuable time with us, and you're so sweet and such a humble person, like I would say. And like I would suggest you to learn Tamil soon, and as well as like I'm looking forward, like we are looking forward like to see you in upcoming Tamil movies as well. So ungalaudaya inda padam Gypsy padam vandu vetri adaya engaludaya team sarba naanga vaalthrom melum vandu nariya padangalukku vandu neenga vandu thodarndhu vandu neenga nadikkanum Tamil la vandu like ஒரு நல்ல ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆக்டர்ஸ் வரணும் அப்படின்னு வந்து நாங்கள் வந்து வாழ்த்துறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேலியபிள் டைம். தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஜெயா டிவிக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.